ஹலோ கைஸ் வெல்கம் டு பெட் பெட்வேல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிகினர்ஸ் எப்படி புறா வளர்க்குறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நீங்கள் புறா வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புறா வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கூண்டை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நாலு ஜோடி புறா வாங்குறீங்கன்னா அதுக்கு தேவையான நாலு கூண்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா புறா வாங்குங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் குண்டு அதிலெலாம் வாங்கி விட்ருவாங்க அப்போ நான் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா புறாவுக்கு கூண்டு சரியாக இருந்தால் தான் சீக்கிரமாக வந்து வீட்டில் பழகும் அதனால் நீங்கள் கூண்டை ரெடி பண்ணி வச்சு அப்புறமா வாங்கி விடுங்க அதேமாதிரி இந்த கூண்டு வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் பண்ண வேண்டாம் பிகினர்ஸு ரொம்ப சிம்பிளாக மாதிரி ட்ரே அடிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணால் போதும் பெரிய அளவில் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதே மாதிரி கூண்டை வந்து சேஃபாக பண்ணுங்கள் பாதுகாப்பான இதில் ஏன்னா புறா புறா குஞ்சுகளை வந்து காக்கா அட்டாக் பண்ணாமல் மாதிரி பூனை அட்டாக் பண்ணாமல் அந்த மாதிரி கூண்டை வந்து சேஃபாக பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக புறா வாங்கும்போது நீங்கள் மேல் ஃபீமேலாக கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே மேலாக இல்லை ரெண்டுமே ஃபீமேலாக வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படி வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு யூஸே இல்லை அது வீட்டில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக மேல் ஃபீமேலாக செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் அது சீக்கிரமாக வீட்டில் பழகி முட்டையிடும் அதனால் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இப்போ நீங்கள் புறா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை அப்படியே விட்டுறாமல் அதோடய ரெக்கையை வந்து டேப் அடித்து வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் அடிக்கலைன்னா அது வந்து மிஸ் ஆகிடும் அது வந்து உங்கள் வீட்டிலேருந்து பறந்து போயிடும் அதனால நீங்கள் வந்து டேப் அடித்து வச்சுக்கோங்க அந்த டேப்பை எப்போ நீங்கள் அவுத்து விடணும்னு பார்த்தீங்கன்னா அது அந்த புறா வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் அப்புறம் தான் அது வந்து அவுத்து விடணும் அதுக்குள்ளே அது ஜோடியாகவே முட்டை வச்சு குஞ்செல்லாம் பொறிச்சிட்டு இருக்கோம் அந்த டைமில் அது நீங்கள் அவுத்து விட்டிங்கன்னா அது ஈஸியாக அது உங்கள் வீட்டில் பழகிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புறா வாங்கிட்டு வந்த ஒரு வாரத்துலேயே அந்த ரெக்கையை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுனா வீடு பழகாமல் அது வந்து மிஸ் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அது ஜோடியாகவே முட்டை வச்சு குஞ்செல்லாம் எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு ரெக்கையை கொடுங்க அப்போ தான் அது உங்கள் வீட்டில் சீக்கிரமாக பழகும் நீங்கள் ஒரு வாரத்திலேயோ இல்லை ரெண்டு வாரத்திலேயோ அதுக்கு வந்து ரெக்கையை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மிஸ் ஆகிடும் அந்த புறா வந்து அதனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க இப்போ அடுத்ததாக உங்கள் புறா கூண்டுகளை நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்குவாங்க அப்படி சுத்தமாக வச்சுக்கும்போது உங்கள் புறாங்கள் வந்து நோய் தாக்கம் எதுவும் ஏற்படாது நீங்கள் அப்படி சுத்தம் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்கள் கூண்டில் வந்து பூச்சியெல்லாம் அதிகமாக இதாகி உங்கள் புறாங்களுக்கு நோய் சீக்கிரமாக வந்துடும் அதனால் நீங்கள் புறா கூண்டுகளை சுத்தமாக வைங்க அதே மாதிரி தண்ணி வைக்கும்போதும் அந்த தண்ணியை வந்து தினம் ஒரு நாள் வைக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு கீழே ஊற்றிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வைங்க அப்படி வைக்கும் போது உங்களுக்கு நோய் தாக்கம் வந்து கம்மியாகும் இப்போ புறாங்களுக்கு தீனி எப்போ போடுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் புறாவுக்கு வந்து காலையில் ஒரு வேலையும் சாயந்தரம் ஒரு வேலையும் போடுங்க அதுக்கு முன்னாடி இருக்க நேரத்துலலாம் புறாவை கூண்டு உள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ தீனி போடுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் வெளியே விட்டால் போதும் அந்த ஒரு மாதம் மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுக்கலாம் இப்போ புறாங்களுக்கு என்ன தீனி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சில பேர் கோதுமையாக போடுவாங்க அப்படி போடாதீங்க கோதுமை கம்பு கவரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைங்க புறா எது ரொம்ப விரும்பி சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல தான் விரும்பி சாப்பிடும் அதனால் தினமும் அது ஒரு வேலை போடுங்க கொஞ்சமாகச்சு இப்போ வந்து புறாங்களுக்கு காய்ச்சல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த காய்ச்சல் நம்ம எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர புறாங்களுக்கு சில புறாவுக்கு கண் தெளியாமலே இருக்கும் அப்படி இருக்க புறா வந்து வீடு அவ்வளோ சீக்கிரம் பழகாது அதுக்காக தான் நம்ம இந்த காய்ச்சல் போடுறோம் ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த புறாவை நல்லா முக்குங்க இப்படி தண்ணியில் நனைகிற அளவுக்கு முக்குங்க புறாவை முக்கிட்டு உங்கள் வீட்டில் தேவையில்லாத இருக்க கூண்டு இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் குண்டு அந்த மாதிரி கூண்டில் போட்டாலே போதும் எந்த கூண்டாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு அது நனைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கூண்டு உள்ள போட்டுருங்க பாருங்கள் நான் கூண்டு போடுறேன் இப்போ நான் இப்போ இன்னொரு புறா எடுத்து அதை மாதிரி பண்ண போகிறேன் ஸோ இது நம்ம எதுக்காக தண்ணியில் முக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம எந்த டைமில் வந்து காய்ச்சல் போடணும்னு பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலாக இருக்கும் போது தான் போடணும் அந்த சூடு தாங்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியில் முக்குறோம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஹைட்டான இடத்துல வச்சுக்கோங்க மாடி வீடு இருந்தாலே ஓகே தான் ஹைட்டான இடத்துல வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும் அது வந்து சீக்கிரமாக கண் தெளிஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்